அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில பிறப்பு மற்றும் வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல நபித்துவத்திற்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும் போது அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகல்லாருடைய வாழ்க்கையில வர்றாங்க நபிகல்லாருடைய வாழ்வில் கத்திஜா நாயகி அவர்களுடைய வருகை ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது கத்திஜா நாயகி ஒரு செல்வந்தருடைய மகள் தன் தந்தையுடைய வியாபாரத்தை கவனித்து கொண்டு வந்தாங்க இவர்களுக்கு இரண்டு முறை திருமணமானது ஆனா இரண்டு கணவர்களுமே இறந்து விட்டார்கள் மேலும் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருந்தன அந்த ஊரில் உள்ள நிறைய ஆண்கள் அன்னை கத்திஜா அவர்களை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க ஏனா கத்திஜா நாயகி ஒரு சிறந்த ஒழுக்கமான பெண்ணாக இருப்பதால ஆனா அன்னை கத்திஜா அவர்கள் யாரையுமே திருமணம் செய்ய ஏற்றுக்கொள்ளவில்லை கத்திஜா நாயகி வியாபாரம் காரணமாக யமன் சிரியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனா அவங்க ஒரு பெண்ணாக இருப்பதால் தனியா இவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது எனவே ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளை தேடுறாங்க அப்போதான் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நேர்மையான நாணயமான நற்குணங்களை பற்றி கேள்விப்படுறாங்க உடனே நபிகலாரை தன்னிடம் வேலைக்கு சேர்த்து கொண்டாங்க கத்திஜா நாயகி மேலும் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க நபிகலார் இளம் வயதாக இருப்பதால அவங்களை யாராவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினால நபிகலார் கூடவே கத்திஜா நாயகியுடைய நம்பிக்கைக்குரிய வேலையாளியான மைசரா என்பவரை கூடவே அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப நாளின் பயணத்திற்கு பிறகு சிரியாவை அடைகிறாங்க அவர்களுடைய வியாபார பொருட்களை எல்லாம் வியாபாரம் செய்யறாங்க திரும்புறாங்க கதிஜா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வியாபார திறனை கண்டு வியந்து போனார்கள் பின்பு மைசராவை அழைத்து நபிகளாரின் நடத்தையை பற்றி விசாரிக்கிறாங்க அதற்கு மைசரா சொல்றாரு நபிகள் நாயகம் அலகி வசல்லம் அவர்களை மாதிரியான ஒரு நல்ல மனிதரை நாம் பார்த்ததே இல்ல உண்மையாளராக நம்பிக்கைக்குரியவராக இருக்காரு அப்படின்னு நபிகளாரை பத்தி புகழ்ந்து சொல்றாரு மைசரா இவை அனைத்தையும் கேட்ட கதிஜா நாயகி நபிகள் நாயகம் செல் அல்லு வசல்லம் அவர்களை திருமணம் செய்ய விரும்பினார்கள் பின்பு அபுதாலிப் அவர்களின் சம்மதத்துடன் இந்த திருமணம் நடந்தது அப்பொழுது இறை தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வயது அவர்களுடைய திருமணத்தின் போது கதிஜா நாயகி அவர்கள் என்ற சிறுவனை அடிமையாக பரிசளித்தார்கள் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த குடும்பத்தில் தந்தை தாய் என குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க தாயுடன் பயணத்தின் போது குழந்தைகள் அவர்களை கடத்தி கூட்டிட்டு போய் சந்தையில விற்கிறான் அங்க கத்திஜா நாயகியுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஜைத் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை விலை கொடுத்து வாங்கி கதிஜா நாயகிக்கு பரிசாக கொடுத்துட்டாரு பின்பு நாயகி அவர்கள் அன்ஹு அவர்களை நபிகலாருக்கு பரிசாக கொடுக்கிறாங்க வயது பதினைந்து நபிகலார் ஜைத்ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் மீது ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க மேலும் தன் சொந்த மகனை போல கவனித்துக் கொண்டாங்க ஜைத்ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய தாய் தந்தை ரொம்ப காலங்களாக தேடிட்டு கடைசியாக நபிகளாரிடம் இருப்பதாக கேள்விப்பட்டு அழைத்து கொண்டு செல்வதற்காக வராங்க வந்து நபிகளாரிடம் என் மகனை விடுதலை செய்து எங்களோட அனுப்பி வைங்க நாங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு நபிகளார் சொல்றாங்க ஏற்கனவே உங்க மகன் சுதந்திரமாக தான் இருக்காரு நீங்க தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜைத்ரல் எல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்கு அவங்க பெற்றோருடன் செல்வதற்கு விருப்பம் நபிகளாருடன் இருக்க விரும்புவதாக சொல்றாங்க இத கேட்ட அவங்க பெற்றோர் திரும்பி சென்று விட்டார்கள் இத கேட்ட நபி அலஹி வசல்லும் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த நாளே அனைவரிடமும் தன்னுடைய வளர்ப்பு மகன் அறிவித்து விட்டார்கள் நபிகளாருக்கும் கத்திஜ நாயகி அவர்களுக்கும் ஆறு குழந்தைகள் பிறந்தன இரண்டு ஆண் குழந்தைகளும் நான்கு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் குழந்தைகள் அல் காசிம் அப்துல்லா இவங்க

அபுதாலிப் அவர்களுக்கு ஏற்கனவே ஒன்பது குழந்தைகள் இருக்காங்க மேலும் அவங்க பணக்காரரும் கிடையாது அதனால நபிகளார் அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தானே வளர்ப்பதாக கூறி எடுத்து செல்றாங்க அபுதாலிப் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால வளர்ப்பதற்காக எடுத்து செல்றாங்க நபிகலார் அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய குழந்தை போல கவனித்து பாசத்தோடு வளர்க்கிறாங்க முகமது நபி அவர்கள் ரொம்ப புத்திசாலியாகவும் அடக்கமான மனிதராகவும் இருந்தாங்க நேர்மையான பொறுமையான நீதியான தைரியமான மேலும் அனைவரிடமும் நட்பாக இருந்தாங்க நபிகளார் தன் வாழ்வில் எந்த சிலைகளையும் வணங்கல மேலும் மதுவும் அருந்தியது கிடையாது நபிகளாருக்கு முப்பத்தி ஐந்து வயது இருக்கும்போது காபா சேதம் அடைந்த காரணத்தினால் அனைத்து மக்களும் சேர்ந்து உதவி செய்து காபாவை புதுப்பித்தார்கள் அப்பொழுது ஹஜருல் அஸ்பத் கல்லை யார் வைப்பது எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் வைப்பது என்ற கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்பொழுது குறைஷிகளின் தலைவர்களில் ஒருவர் சொல்றாரு யார் இப்பொழுது முதலாக இந்த பள்ளிக்குள் நுழைகிறாரோ அவரே முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா முதல்ல நுழையிறது நம்ம நபிகளார் தான் நபிகளாரை கண்ட அனைவருமே சந்தோஷப்படுறாங்க ஏனா நபிகளார் மீது அனைத்து மக்களுமே மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள் எனவே நபிகளாரிடம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும்படி சொல்றாங்க அதற்கு நபிகளார் ஒரு போர்வையை எடுத்துட்டு வரும்படி சொல்றாங்க அந்த போர்வையில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த போர்வையின் ஓரங்களை பிடிக்க சொல்றாங்க கடைசியாக அனைத்து கோத்திர கூட்டத்தை சேர்ந்தவர்களுமே அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கிட்டு போறாங்க கடைசியாக நபிகளார் தன் கருத்தால் ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் முதல் கேள்வி திருமணத்தின் போது நபிகளார் மற்றும் கத்திஜா நாயகி அவர்களுடைய வயது என்ன இரண்டாவது கேள்வி நபிகலாருக்கு பிறந்த பெண் குழந்தைகள் எத்தனை மூன்றாவது கேள்வி நபிகலாருடைய வளர்ப்பு மகனின் பெயர் என்ன இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அல்லாஹ்